Welcome and welcome to Karthikha Channel, KC Families. Special hi. Karthigai Deepam vlog dam paaka poringa. Munadi naal pre preparation lende simple nama veetla eppadi celebrate pannom appindradha irukku neenga paaka poringa. Vaanga video ku pogalam. Friday அன்னைக்கு தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சண்டே அன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்கு தேவையான வேலைய எல்லாம் Friday ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு வீட்டை ஃபுல் டீப் கிளீனிங் வேலைய எல்லாம் செஞ்சுட்டு காய்கறிகள் வாங்குறது விளக்கு வாங்குறது பூ வாங்குறது அதெல்லாம் செஞ்சிரலாம் நினைச்சோம் வீக்கெண்ட்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஃபுல்லா வாங்கிட்டு வர போறோம் அண்ட் கார்த்திகை தீபத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வர போறோம் சோ அதுக்காக தான் ரெடியா இருக்கேன் இது வந்து ஆன்லைன்ல எடுத்து கொடுத்தாதான் சைட் கட்டக்கூடிய ஒரு ப்ளூ கலர் குர்த்தா காட்டன் குர்த்தா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் காட்டன் நிறைய யூஸ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல காலுக்கு வந்து எனக்கு வசதியா இருக்கு அப்படின்ட்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் போக போக ஏன்னா இது பிளாட் தான் பிளாட்டா இருக்கும் கொஞ்சம் குஷனா இருக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும் சோ அந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் கால் எவ்வளவோ நல்லா இருக்கு நிறைய பேர் அதை பத்தியுமே கேக்குறீங்க வெள்ளிக்கிழமைன்றதுனால வீட்லயே பூஜை முடிச்சிடலாம் அப்படின்னு பூஜை எல்லாம் முடிச்சாச்சு காலையிலேயே பாருங்க அழகா மங்களகரமா வெள்ளிக்கிழமை பூஜை முடிச்சுட்டு பிரசாதத்துக்கு கல்கண்டுதான் வச்சு படைச்சிருந்தேன் அதை வந்து நான் அழகா வாயில எல்லாம் போட்டுட்டு வீட்டுல செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் நம்ம அப்பார்ட்மெண்ட் வாசல்லயே அகல் விளக்கு கடை ஒண்ணு போட்டிருந்தாங்க சின்னதா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான நிறைய விளக்கு எல்லாம் இருந்தது கஜலட்சுமி விளக்கு இருந்தது மகாலட்சுமி விளக்கு இருந்தது விநாயகர் விளக்குலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த குத்து விளக்குலலாம் அஞ்சு முகம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏழு முகம் அஞ்சு முகம் அந்த மாதிரி விளக்குலாம் இருந்தது வித்தியாச வித்தியாசமாக அழகாக நிறையா இருந்தது இந்த மயில் விளக்குலேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு முகம் விளக்கு இருந்தது மேலே மகாலட்சுமி இருந்தாங்க இது நாங்கள் வாங்கலை ஏன்னா கீழே இருக்க விளக்கு ஏற்றுனீங்கன்னா அந்த தீபம் பட்டு மேலே இருக்க அகல் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாயிடும் ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கிறது ரொம்ப பக்கத்து பக்கத்தில் இருந்தனால அது மாதிரி வாங்கலை தேவையான அகல்லாம் மட்டும் வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டோம் ஏன்னா மேடை பக்கம் போயிட்டு வரத்துக்குள்ளே உடஞ்சிருச்சுன்னா அதனால வச்சுட்டு நேராக நாங்கள் வந்து என்னோட நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டோம் மாமனார் கூட கொஞ்சம் காயெல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க சரி சேர்ந்து போலாம் ஏன்னா அவங்க வீட்டை தாண்டி தான் போகணும் கொஞ்சம் உள்ள போனாக்கா அவங்க வீடு ஸோ அதனால சேர்ந்து போகலாம் அப்படின்னு போயிட்டு அங்கே எல்லாரையும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் தியா பாப்பா வந்து கையை கேப்குள்ள கையை விட்டுட்டு கையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் டைன் எடுத்து வெளில கமிச்சு தோறுக்குது அப்படின்லாம் விளையாடிட்டு இருந்தோம் அப்புறம் நான் மாமனார் ஜி எல்லாம் கிளம்பி மேடவாக்கம் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் பட்டாணியாது அப்படின்னு சொல்லி கேட்டேன் உரிக்காத பட்டாணி இருக்கும்ல அதை பார்த்துட்டு கேட்டேன் மாமனார் சொல்லிட்டு இருந்தாங்க அது துவரைன்னு துவரையா துவரையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன் அந்த கன்ஃபியூஷன்ல தான் என் மூஞ்சி இருக்கு ஸோ என் மூஞ்சியை பார்க்கும்போது ஏன் நான் இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கேன் ஏன்னா அவ்வளோ கன்ஃபியூஷன்ல இருந்தேன் துவரையா இது இது பட்டாணி இல்லையா பட்டாணியே கொஞ்சம் காஞ்சிடுச்சு பிள்ளதுக்கு அதான் சப்பையா இருக்கு பிள்ளதுக்கு அப்படின்னு நான் நினைச்சேன் அப்புறம் உரிச்சதுக்கப்புறம் தான் உள்ள எல்லாம் வித்தியாசமாக இருந்தது அது துவரைன்னு சொன்னாங்க அங்கே இருக்க எல்லாருமே அதுக்கு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபீஸில் வேறு சொன்னாங்க இதை எப்படி செய்யலாம் அதை அப்படி செய்யலான்னு நான் குக்கரில் போட்டு விசில்லாம் வச்சு இல்லை நைட்டை ஓவர் நைட் ஊற வைக்கணுமா இப்படிலாம் கேட்டுட்டு இருந்தேன் அப்படிலாம் இல்லை நீங்கள் குழம்பு செய்யும் போது காய் போடும்போது வேக வைக்கிறதுக்கு போடுறீங்க இல்லையா குழம்புல அந்த மாதிரியே நீங்கள் போட்டுடலாம் இல்லை தனியாக வேக வச்சு உப்பு வச்சு வேக வச்சு நீங்கள் சுண்டல் மாதிரி சாப்பிடலாம் அப்படிலாம் சொன்னாங்க அந்த துவரையிலேருந்து தான் துவரம்பருப்பு வருதுன்னெலாம் சொல்லியிருந்தாங்க அன்றைக்கி நான் ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டேன் ஒரு புது விஷயத்தை பார்த்தேன் இது வரைக்கும் நான் என் துவரை பார்த்ததே கிடையாது மாமனார் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க மாமனாருக்கு அந்த விஷயம்லாம் நிறைய தெரியும் எல்லாத்தையும் வாங்கிட்டு மாமனாரை வீட்டில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கும் வந்துட்டோம் வந்துட்டு எல்லா காயும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் ஸோ அதெல்லாம் முடிச்சாச்சுன்னா சாட்டர்டே அன்னைக்கு நம்ம வந்து பூஜைக்கு தேவையான அந்த அகல் விளக்கு அதெல்லாம் நம்ம கழுவி வைக்கணும் தண்ணியில் சோக் பண்ணி வைக்கணும் அந்த வேலையெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பண்ணலாம் பூஜை அண்டை க்ளீன் பண்ணுறது பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது அந்த வேலையை பண்ணாக்கா சண்டே அன்னைக்கு நமக்கு வந்து கார்த்திகை தீபத்துக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நான் வேலையை வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்னு மூணு நாள் பிரிச்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு காலில் வேறு பிரச்சனை இருக்கிறதுனால கடகடன் ஓடி ஓடிலாம் செய்ய முடியாது இன்னும் வந்து என்னால் நார்மலாக வாக் பண்ண முடியல இடையில வந்து ஓரளவுக்கு நல்லா வாக் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் பெட்டில் நான் திருப்பி அதே காலிலே லைட்டாக இடிச்சுக்கிட்டேன் திருப்பி கால் லைட்டாக வீங்கிடுச்சு பட்ட காலிலேயே படம்னு சொல்லுவாங்களே கண்ணுப்பட்ட மாதிரி அது என்னன்னு தெரியல இனிமேல் நான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கேன் வெளில நடந்தாலே ஸ்லிப்பரியாக இருந்துச்சுன்னா உடனே ரொம்ப கையை யாரையாவது கையை பிடிச்சிதான் நடக்கிறோம் நல்லா கியூரா வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கணும் ஏன்னா கியூர் ஆகாம லைட்டா அடிப்பட்டா கூட கால் வீங்குது ரொம்ப பெயினா இருக்கு பெயின் தாங்க முடியாத பெயினா இருக்கு நார்மல் நட எனக்கு வரல திருப்பி அடிப்பட்டதுக்கு அப்புறம் ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு நினைச்சேன் ஸோ அதனால வேலையை இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி தான் பண்ணிக்கிறேன் காய்கறியை வந்து கிளீன் பண்றது கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு கிளீன் பண்ணி வச்சேன் ஜி ஷர்வின்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அந்த கழுவி வச்சிருந்த அந்த ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து அழகாக டவல் வச்சு தொடச்சி கொடுக்கறது ஷர்வின் இந்த குட்டி குட்டி காயெல்லாம் பிரித்து வைப்பார் எப்போ நான் கடையில் இருந்து வந்தாலுமே கருவேப்பிலை ஆஞ்சு கொடுக்கறது பூண்டு உரிச்சு தருது வேர்க்கல தோல் உரிச்சு தருது இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் ஷர்வின் வந்து செய்வார் ஆசையாக சின்ன வெங்காயம் கூட உரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப் மட்டும் நான் பீல் ஆஃப் பண்ணி கொடுத்துருவேன் மற்ற தோல் உரிக்கிறதுலாம் ஷர்வின் குட்டி செஞ்சிருவார் இப்போ ஷர்வின்க்கு எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு மண்டே அன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் தான் சாட்டர்டே அன்னைக்கு ஸ்கூல் லீவு பட் ஷர்வின் ஆல்ரெடி மேக்ஸ் வந்து படிக்க வச்சாச்சு அப்படின்றதுனால வெறும் ரிவிஷன் தான்
ஸோ ஈஸியாக அவன் வந்து படித்து முடிச்சுட்டான். ஸோ ஃப்ரைடே நான் பிளான் பண்ண மாதிரி எல்லா வேலையும் முடிச்சு வச்சாச்சு. சண்டே அன்னைக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்கு தான் இந்த விளாக் வந்து கண்டினியூ ஆகுது. சாட்டர்டே அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி பூஜை அறையெல்லாம் கிளீன் பண்ணி பூஜை சாமான்லாம் அழகாக கிளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறது, அகல் விளக்கெல்லாம் அழகாக ரெடி பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுருந்தேன். சண்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பூவெல்லாம் போட்டு அலங்காரம்லாம் பண்ணி வச்சாச்சு. ஷர்வினுடைய யூனிஃபார்ம், ஸ்கூலுக்கு தேவையான நீட்ஸ் அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது, ஷூஸ்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் வேறு இருந்தது. ஸோ என்னால் எல்லா வேலையும் ரொம்ப பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ண முடியல. அப்பம் செய்யலாம், அட்லீஸ்ட் கேசரியாவது செஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஜி வேணவே வேணாம், ரிஸ்கே எடுக்காத, மழையாக வேறு இருக்குது, இப்போ தான் கால் தட்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்னும் வீங்கிருக்கு, எதுவுமே செய்யாதுன்னு ஸ்ட்ரிக்டாக திட்டாங்க. நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக, ஏன்னா ஜிக்கும் சுகர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நான் ஷர்வின்லாம் நிறைய ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்றோம், வாங்கி வச்சு வேஸ்ட்டாகவும் போயிடக்கூடாதுன்றதுனால ரொம்ப கம்மியாக ஒரே ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தோம். தேங்காய் பூப்பழத்தில் ஆக்கு வச்சு படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நான் அலங்காரம்லாம் செஞ்சுட்டே இருந்தேன். கரெக்டாக விளக்கேற்றுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தப 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 தபன் மழை வந்துருச்சு, நல்ல காத்தோட செம்ம மழைன்னு சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்னைக்கு ஒரு மரூன் கலர் சாரி தான் போட்டிருக்கேன். இது பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெடிமேட் பிளவுஸ் தான் போட்டிருக்கேன், எல்லோ கலர். ஏன்னா ஒரு சைட் பார்டர் வந்து எல்லோ அண்ட் ஒரு சைட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் பார்டரில் இருக்கும். ஸோ அந்த மரூன் கலர் சாரி நல்லா குங்கும மரூனில் இருக்குது. ஸோ பிளவுஸ் போட்டு நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். தீபாவளிக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி சீரியல் லைட்ஸ் வந்து போட்டிருந்தோம். தீபாவளி முடிஞ்ச ரெண்டு நாள் கழிச்சு தான் எங்களுக்கு டெலிவரி ஆச்சு. தீபாவளிக்கு ரெண்டு நாள் முன்னாடி டெலிவரி ஆக வேண்டியது, தீபாவளி ஃபெஸ்டிவல் டைம்னாலயா அப்படி இல்லைன்னா மழைனாலே எதுனாலும் தெரில, தீபாவளி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது டெலிவரி ஆச்சு. ஸோ அந்த லைட் செட்ஸ் வந்து இந்த வாட்டி கார்த்திகை தீபம்க்கு போட்டாச்சு. இங்கேருந்தே போட்டிருக்கோம் அழகா விநாயகருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து அப்படியே சாமி ரூமுக்கு போகுது. தீபாவளி அன்னைக்கு போட்டிருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கோம். நானே கையில் வந்து மல்லிகைப்பூ வாங்கி கட்டி வச்சுருந்தேன். மல்லிகைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் கார்த்திகை தீபம் இல்லையா, திங்கக்கிழமை வந்து சோமவார விரதம் இருக்குது. லாஸ்ட் வாரமும் நான் இருந்து முடிச்சிட்டேன், மொத்தம் 7 வாரம் முடிச்சிருக்கேன். கார்த்திகை தீபத்துக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 8 வாரம் வருது. நான் நடுவில் கவுண்ட் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் செக் பண்ணி எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போனோம், எந்தெந்த வாரம் இருந்திருக்கோம் அப்படின்றத நாங்கள் வந்து செக் பண்ணி கேலண்டரில் எழுதி வச்சுருந்ததை செக் பண்ணும்போது தான் 7 வாரம் முடிச்சிருக்கேன் அப்படின்றதே தெரிய வந்தது. மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8வது வாரம். ஸோ அந்த கட்டின மல்லிகைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கொண்டு போறதுக்கும் விரத தண்ணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்க அதே வச்சிட்டோம். சாமந்தி பூ, ரோஸ் அதெல்லாம் வச்சு கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிட்டு நடுவில் வந்து 5 முக விளக்கு, அதாவது குத்து விளக்கு வந்து வாசலில் கோலத்தில் ஏற்றி வச்சுட்டு சுற்றி வந்து அகல் விளக்கெலாம் ஏற்றி வச்சுருந்தேன். வெளியில் ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிட்டு அங்கேருந்து அகல் விளக்கை ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளே வந்து அந்த விளக்கு மூலியமாக வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா விளக்கையும் ஏற்றணும். கார்த்திகை தீபம்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா தீப திருநாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தீபம் அப்படின்றது இருளை வந்து போக்கக்கூடியது, வெளிச்சத்தை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ வெளியிலேருந்து அந்த தீபத்தை ஏற்றி வீட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது வீட்டுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி தான், நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி கிடைச்சிடாதா அப்படின்னு ஏங்குற எல்லாருக்குமே ஒரு ஒளி வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அன்னைக்கு காத்து வந்துருமோ நினைச்சு நான் வந்து அந்த மூடி போட்ட மாதிரி அகல் விளக்கு வந்து வாங்கியிருந்தேன், அதையுமே ஏற்றியிருந்தேன். காத்து ரொம்ப இல்லை, மழை பெஞ்சதுனால காத்து அடங்கிடுச்சு. அப்புறம் சுற்றி அந்த பெயிண்ட் பண்ண அகல் விளக்கும் நான் வந்து ஏற்றியிருந்தேன். கோலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணியிருந்தோம். தீபாவளிக்கு ஃபுல்லாக எல்லாமே அந்த பேட்டரி கேண்டில்ஸ் தான் நான் ஏற்றி வச்சிருந்தேன், அந்த விளக்கு மாதிரி ஏற்றி வச்சிருந்தேன். ஆனால் இந்த வாட்டி அகல் விளக்கே ஏற்றணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு பிளேட்லேயும் ஒரு ஒரு அகலும் எக்ஸ்ட்ரா 4 பேட்டரியில் இருக்கக்கூடிய எல்இடி டீ லைட் கேண்டில் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நான் ஏற்றி வச்சிருந்தேன். எல்லா ரூம்லேயுமே அந்த ஒரு பிளேட் வந்து வச்சிருந்தேன். பால்கனிலலாம் கூட விளக்கு ஏற்றிருந்தோம். உங்கள் வீட்டில் எப்படி அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். படைக்கிறதுக்கு வந்து ஜாங்கிரி தான் ஸ்வீட் ஜி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் பர்டிகுலராக எந்த ஸ்வீட்டுன்னு சொல்லவே இல்லை, ஜி வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டை வச்சு படைச்சாச்சு. தேங்காய் பூ பழம் வெத்தில பாக்கு மட்டும் வச்சு படைச்சாச்சு. ஸோ ஒரு அகல் விளக்க தட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி டீ லைட் கேண்டில்ஸ்லாம் வச்சு டெக்கர் பண்ணியிருந்தேன். 3 நாளுமே நாங்கள் விளக்கேற்றுவோம். கார்த்திகை தீபத்தன்னைக்கு அடுத்த நாள் 3வது நாள்னு ஏற்றுவோம். 3வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் பாத்ரூம்ஸில் கூட ஒரு ஒரு விளக்கு வந்து ஏற்றி வைப்போம். உங்கள் வீட்டில் எப்படி வழக்கம் அப்படின்றது எங்களுக்கு சொல்லுங்கள். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தெரிஞ்ச சின்ன சின்ன ஸ்லோகம்லாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு எங்களை விட வயசில் சின்னவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்தோம். நான் வந்து ஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது, அக்கா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடந்தது. எப்பவுமே முக்கியமான விசேஷ நாட்களில் சாமி கிட்ட ஆசீர்வாதம் மட்டும் வாங்குறது இல்லாமல் வீட்டில் இருக்க முடிஞ்சளவுக்கு ஜி கிட்ட கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன். அப்புறம் பக்கத்துலேயே அக்கா வீடு இருக்கிறதுனால அக்கா கிட்ட, மாமியார் வீட்டுக்கு போனோன்னா மாமியார் வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கிட்ட இருக்கும்போது அம்மா அப்பா கிட்ட, யார் பக்கத்தில் நம்மளோட பெரியவங்க இருக்காங்களோ அந்த ஆசீர்வாதம் வாங்கிக்குவேன். நான் அடிக்கடி சொல்கிற விஷயம்தான், நமக்கு தேவையானது நம்ம உலகத்தில் எது வேணாலும் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். நமக்கு தேவையான ஒரு விஷயம் ஆசீர்வாதம், அதை நமக்கு நம்மளே தேடிக்க முடியாது, அது இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து வாங்க வேண்டிய விஷயம். அதை கண்டிப்பாக நம்ம வாங்கணும், அதை குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும்.
கார்த்திகை தீபம் சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே அன்னைக்கு தான் வெளில கிளம்பி போனோம். எதனால எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா அவங்களுக்குலாம் தெரியும், ஜியோடைய தாய் மாமாவோடைய செகண்ட் சன், அவங்களுடைய செகண்ட் டாட்டருக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே இன்னைக்கு. கன்ஃபியூஸ் ஆகுதா, திருப்பி ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. கார்த்திகை தீபம் அன்னைக்கு தான் அவங்களுக்கு பாப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவ்யா. பவ்யாவுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்த்டே அவங்க வீட்டில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக போயிருந்தோம். மழையாக இருக்கிறதுனால சாரியெல்லாம் போட்டு மேனேஜ் பண்ண முடியாதுன்னு டக்குன்னு கையில் கிடச்ச ஒரு அனார்கலியை எடுத்து மாற்றிட்டு அப்படி நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாரோடையும் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் கேக்லாம் வந்துருச்சு. ரொம்ப அழகாக பார்பி டாலில் கேக் வந்து இருந்தது. பார்க்கறதுக்கே கேக் ரொம்ப அழகாக இருந்தது. கேர்ள் பேபி வச்சுருந்தாக்கா கேக்கில் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இன்னோவேட்டிவாக பண்ண முடியும். பாய் பேபி வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும், கேக்காக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஆக்சசரிஸாக இருக்கட்டும், கொஞ்சம் பாய் பேபிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். கேர்ள்ஸுக்குன்னும் போது நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள், அவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். ரொம்ப எலிகண்ட்டாக ஆனால் ரொம்ப அழகாக டெக்கர்லாம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லாவும் இருந்தது. எல்லாரும் சேர்ந்து பர்த்டேவை சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தோம். கார்த்திகை தீபாதுமா ஒரு குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே வருதுன்றது ஒரு லக்கி சாம் மாதிரி தான், ஒரு காடோடைய பிளஸிங் மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி நினச்சிக்கிறேன். நாங்கள் எல்லாருமே விஷ் பண்ணி பிளஸ் பண்ணோம் குழந்தைக்கு. எங்கள் ஃபேமிலியில் நம்பர் ஆஃப் குட்டீஸுடைய கவுண்ட்ஸ் வந்து நிறைய ஆயிட்டாங்க. அடுத்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் தெரியுறாங்க பாருங்க, இவங்கெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன், இவங்கெல்லாம் பெருசாகி அவங்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது கச்சபச்ச கச்சபச்சனா ஒன்று ஒன்றும் பண்ணுமா அப்படியே ஜாலியாக வளருது, அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி கார்த்திகை தீபம்ன்றதுனாலையும் நானும் வந்து நோம்பில் இருக்கேன் அப்படின்றதுனால வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருந்தது. ஃபஸ்ட்டு வெஜிடேரியன்ஸ்க்கெலாம் வெஜிடேரியன் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நான்வெஜிடேரியன் அப்புறம் லேட்ரான் தான் வந்துச்சே, ஸோ ரெண்டும் கலந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக லேட்ரான் நான்வெஜ் சாப்பிட்றவங்கலாம் சாப்பிட்டாங்க. ஸோ கார்த்திகை தீபத்தோடு சேர்ந்து ஒரு அழகான பர்த்டே செலிப்ரேஷனும் சேர்ந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிக்க நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம் மறக்காதீங்க. டேக் கேர், டாடா, பை.